இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் கற்பழிப்பு பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகின்றனர். யுக்ரைனில் ரஷ்ய படையினர் கற்பழிப்பு மற்றும் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு வருவதாக ஐநாவுக்கு அதிகமாக புகார் கிடைத்துள்ளதாக அதன் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ரஷ்ய துருப்புக்கள் வரம்பு மீறி செயல்படுவதாக யுக்ரைன் மனித உரிமை குழு குற்றம் சாட்டியுள்ளது. இதுவரை 12 பெண்கள் மற்றும் இளம் பெண்கள் சம்பந்தப்பட்ட 9 கற்பழிப்பு குற்றச் செயல்களில் ரஷ்ய ராணுவ வீரர்கள் ஈடுபட்டதாக தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக யுக்ரைன் மனித உரிமை குழுவின் தலைவர் கத்ரினா சராஃப்கா தெரிவித்தார். ஒரு சில புகார்கள் தான் எங்களுக்கு கிடைத்துள்ளன. இது குறித்து விசாரணை நடத்தினால் மேலும் அதிகமான புகார்களை பெற முடியும் என அவர் கூறினார். பல கோடி ரிங்கிட் மோசடி, நிக்கி லியாவ் மீது 26 குற்றச்சாட்டுகள். 3,60,00,000 ரிங்கிட்டை உட்படுத்திய கள்ளப்பண மாற்று நடவடிக்கை தொடர்பில் வர்த்தகரான நிக்கி லியாவ் மீது ஷா அலாம் செஷன் நீதிமன்றத்தில் மொத்தம் 26 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. எனினும் 34 வயதான நிக்கி லியாவ் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். இவ்வேளையில் நிக்கிலியாவை 10,00,000 ரிங்கிட் உத்தரவாதத் தொகையில் விடுவிக்க நீதிபதி அனுமதி அளித்தார். நிக்கிலியாவின் பல கோடி ரிங்கிட்டை உட்படுத்திய மோசடி செயல்கள் கடந்த ஆண்டு ஏப்ரலில் அம்பலத்துக்கு வந்தன. அதையடுத்து அக்கும்பலைச் சேர்ந்த 65 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே கடந்த ஓராண்டு காலமாக தேடப்பட்டு வந்த நிக்கிலியாவ் நேற்று போலீசில் தானாகவே சரணடைந்தார். 15th பொது தேர்தல் PKR பாகத்தான் நம்பிக்கை இழக்கக்கூடாது, ஃபாமி பட்சில் வலியுறுத்து. PKR மற்றும் பாகத்தான் அராப்பான் எதிர்வரும் 15th பொது தேர்தல் குறித்து நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என PKR கட்சியின் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஃபாமி பட்சில் கேட்டுக்கொண்டுள்ளார். நடைமுறை மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் நம்பிக்கையோடு களத்தில் இறங்க வேண்டியது அவசியமாகும் என அவர் வலியுறுத்தினார். வெற்றி என்பது அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடாது. அதேவேளையில் நாம் தோற்க மாட்டோம் என்ற நம்பிக்கையோடும் போராடக்கூடிய மன உறுதியோடு செயல்பட வேண்டும் என லம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபாமி பட்சில் வலியுறுத்தினார். 19 கோவிட் மரணங்கள், புதிய தொற்று 7,739 குறைந்தது. நாட்டில் நேற்று 19 கோவிட் தொற்று மரணங்கள் பதிவாகின. இவ்வேளையில் புதிதாக கோவிட் தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கை 7,739 குறைந்திருப்பதாக சுகாதார அமைச்சு புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. இதனிடையே நேற்று நள்ளிரவு வரையில் நாட்டில் இன்னும் 1,34,469 பேர் கோவிட் தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வருவதாகவும், அவர்களில் 2,794 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. போட்டியின்றி கட்சித் தலைவராக அன்வார் வெற்றி. டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் PKR கட்சியின் தலைவராக மீண்டும் போட்டியின்றி வெற்றி பெற்றுள்ளார். அவர் மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதை அக்கட்சியின் தலைமைச் செயலாளர் சைஃபுடின் உறுதிப்படுத்தினார். இவ்வேளையில் PKR கட்சி தேர்தல் 13 தொடங்கி 5 தினங்களுக்கு நடைபெறும் வேளையில் அன்வாரின் மகளும் பர்மாத்தாங் பாவ் நாடாளுமன்ற உறுப்பினரான நூருல் இசா கட்சியின் 6 முக்கிய உயரிய பொறுப்புகளுக்கு போட்டியிடப் போவதில்லை என கூறியுள்ளார். 2018 டிசம்பரில் கட்சியின் உதவி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகிக் கொண்ட நூருல் இசா 15th பொது தேர்தலில் இன்னும் யாருக்கும் ஆதரவு அளிப்பது என முடிவு செய்யாமல் இருக்கும் வாக்காளர்களை கவரும் நடவடிக்கையில் தாம் தீவிரமாக ஈடுபட போவதாக கூறியுள்ளார். வங்காளதேச தொழிலாளர்களை வேலைக்கு எடுப்பதை நிறுத்துவீர், அரசுக்கு MDUC கோரிக்கை. வங்காளதேச தொழிலாளர்களை வேலைக்கு எடுக்கும் முடிவை அரசாங்கம் ஒத்திவைக்க வேண்டும் என MTUC எனப்படும் மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸ்
கேட்டுக்கொண்டது. இம்மாதம் தொடக்கத்திலிருந்து 500,000 வங்காளதேச தொழிலாளர்கள் மலேசியாவிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு தொழிலாளர்கள் இங்கு வருவது கட்டாய உடல் உழைப்பு தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் என்பதோடு, இதனால் இங்கு வேலை செய்து வரும் உள்நாட்டு தொழிலாளர்களுக்கு மட்டுமின்றி இங்குள்ள நிறுவனங்களும் மிரட்டலை எதிர்நோக்கும் வாய்ப்பு இருப்பதாக MTUC-யின் தலைமைச் செயலாளர் கமரோல் பஹாரின் மன்சூர் தெரிவித்தார். உள்நாட்டு தொழிலாளர்களுக்கு முறையான பயிற்சி வழங்க வேண்டும் என்பதோடு அவர்களை கவர கூடுதல் சம்பளத்தையும் வழங்கும்படி அவர் வலியுறுத்தினார். 2 சுய கோவிட் பரிசோதனை கருவிகளின் அனுமதி ரத்து. 2 சுய கோவிட் பரிசோதனை கருவிகளுக்கு வழங்கப்பட்ட நிபந்தனையுடன் கூடிய அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இனோவேக் டெக்னாலஜி, கானன் மெடிக்கல் டெக்னாலஜி ஆகிய இரு நிறுவன தயாரிப்பிலான சுய கோவிட் பரிசோதனை கருவிகளின் அனுமதி மீட்டுக் கொள்ளப்பட்டது. அதையடுத்து அத்தகைய கருவிகளை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளும்படி மருத்துவ சாதன அதிகாரத்துவ தரப்பு கேட்டுக்கொண்டது. ஆப்பிரிக்கா பன்றி சளி காய்ச்சல், 273 பன்றிகள் அழிக்கப்படும். நக்ரி சம்பிலான் தானா மேரா கம்போம் பருசை ஏ தோட்டத்தில் உள்ள 273 பன்றிகள் அழிக்கப்பட உள்ளன. ஆப்பிரிக்கா பன்றி சளி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள அந்த கால்நடைகள் கொல்லப்பட்டு வேறொரு பகுதியில் புதைக்கப்படும் என நக்ரி சம்பிலான் கால்நடை சேவைத்துறை தெரிவித்தது. சம்பந்தப்பட்ட பன்றி பண்ணை அனுமதியின்றி செயல்பட்டு வந்ததால் பன்றிகள் கொல்லப்படுவதற்காக இழப்பீடு ஏதும் தரப்படாது என அத்துறை குறிப்பிட்டது. மாகாவ் மோசடியில் சிக்கிய கிளாந்தான் சட்டமன்ற உறுப்பினர் 84,000 ரிங்கிட்டை இழந்தார். கிளாந்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் 2 தினங்களுக்கு முன்பு மாகாவ் மோசடியால் ஏமாற்றப்பட்டு 84,529 ரிங்கிட் பணத்தை இழந்திருக்கிறார். பெயர் வெளியிடப்படாத அந்த நபர் தனது வங்கி கணக்குகளில் உள்ள தொகையின் விவரத்தை சரிபார்ப்பதற்காக பேங்க் இஸ்லாம், பேங்க் முஹம்மலாத் வங்கிகளுக்கு சென்றிருந்த போது தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளார். வருமான வரித்துறையின் அதிகாரி என கூறி தொலைபேசியில் அழைத்த நபரிடம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏமாற்றம் அடைந்ததாக கிளாந்தான் வர்த்தக குற்ற புலனாய்வு துறையின் தலைவர் வாசிர் முகமது யூசுப் தெரிவித்தார். சரக்கு மின் தூக்கி விழுந்து இளைஞர் மரணம். சரவா பின்துலு ஜலான் சுல்தான் இஸ்கண்டரில் அமைந்துள்ள பிரபல பேரங்காடியில் பொருட்கள் ஏற்றப்படும் மின் தூக்கி விழுந்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். அந்த சம்பவம் தொடர்பில் நேற்று மாலை மணி 5:21 அவசர அழைப்பு கிடைத்ததாக தெரிவித்த பின்துலு தீயணைப்பு மீட்பு படையின் தலைவர் காமருடன் வான் ஆமான் மின் தூக்கியின் கீழ்ப்பகுதியில் விழுந்து இறந்து கடந்த இளைஞனின் உடலை வெளியே கொண்டு வர 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டதாக தெரிவித்தார். இவ்வேளையில் 18 வயதான அந்த இளைஞனின் உயிரை பறித்த அந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்ற உண்மை நிலை கண்டறியப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சென்னையில் தயாரிக்கப்படுகின்ற iPhone 13 திறன்பேசிகள். ஆப்பிள் நிறுவனம் இந்தியா சென்னை அருகேயுள்ள ஸ்ரீபெரும்புதூரில் தனது புதிய வெளியீடான iPhone 13 திறன்பேசிகளை தயாரிக்கும் பணிகளை தொடங்கியுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் உற்பத்தி பங்காளி நிறுவனங்களான இந்தியாவில் உள்ள ஃபாக்ஸ்கான், விஸ்ட்ரான் நிறுவனங்கள் ஏற்கனவே பழைய ஐபோன் திறன்பேசிகளின் மாடல்களை தயாரித்து வருகின்றன. இவ்வேளையில் புதிய iPhone 13 திறன்பேசிகள் ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் நிலையில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் அந்த கைபேசிகள் உள்நாட்டு தேவைக்கு மட்டுமே என ஆப்பிள் நிறுவனம் கூறியுள்ளது. அதையடுத்து இந்தியாவில் தயாராகும் iPhone 13 கைபேசிகள் வெளிநாட்டு சந்தைகளில் விற்கப்படாது. 11வது மாடியிலிருந்து விழுந்த சிறுவன் மரணம். பூச்சோங் தாமான் பூச்சோங் இன்தானில் அடுக்குமாடி குடியிருப்பின் 11வது மாடியிலிருந்து விழுந்த 7 வயது சிறுவன் உயிரிழந்தான். அந்த சம்பவம் நேற்று மாலை 6:50 நிகழ்ந்த வேளை சிறுவனின் உடல் அடுக்குமாடியின் 2வது மாடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது. அச்சிறுவன் சம்பவ இடத்திலே உயிரிழந்து விட்டதை சிலாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறையின் பேச்சாளர் ஓர் அறிக்கையின் வாயிலாக உறுதிப்படுத்தினார்.